இன்றைக்கு அந்த கொள்ளைக்காரனுக்கு பதிலாக இன்னொரு கொள்ளைக்காரர்கள் வந்து நாட்டை நாசம் செய்து கொண்டிருக்கின்றான் என்று அனுரகுமார் சானாக்காவை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் அரவணைத்துக் கொள்வதற்கு இன்றைக்கும் தயாராக இருக்கின்றார்கள். தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் என்ற கதை என்பது ஒரு கதையாக மாத்திரமே இருக்கின்றது. இதுவரைக்கும் அது வெறும் கதையாகவே முடிந்துவிடும் என்பதுதான் இன்றைக்கு இங்குள்ள உலகவாழ் இளைஞருடைய அபிப்பிராயம், உலகத்தில் இருக்கின்ற டயஸ்போராக்களுடைய அபிப்பிராயம், அனைவருடைய அபிப்பிராயம். இன்றைக்கு மாற்றம் ஒன்று தேவை. அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய வல்லமை தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கின்றது. அதனால் நாங்கள் மற்றவர்கள் அனைவரையும் பரீட்சித்து பார்த்திருக்கின்றோம். அதனால் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை பரீட்சித்து பார்ப்போம் என்கின்ற முடிவினை மக்கள் எடுத்திருக்கின்றார்கள். அதனால் எங்களுடைய வெற்றி உறுதி. அதிபதி தேர்தலில் நாங்கள் நினைக்கின்றோம், அதாவது 2022 முன்பிருந்த இலங்கை மக்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு மாற்றமான புதிய மக்கள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் 2022 என்பது நாட்டில் அதுவரைக்கும் 69 லட்சம் வாக்குகளை பெற்று 3/2 பெரும்பான்மையான பாராளுமன்ற அதிகாரத்தை பெற்ற சகல வல்லமைகளையும் படைத்த நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி என்கின்ற கூறுகின்ற நிலையில் இருந்த ராஜபக்சாக்களை அடித்து விரட்டப்பட்ட ஆண்டு. அதன் பிறகு நாட்டில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது. அது கோல்ஃபேஸ் போராட்டம் ஏற்பட்டது. கோல்ஃபேஸ் போராட்டத்தின் மூலமாக நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியை இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்து சமூகமயமாகி இருக்கின்றது. அப்போ அந்த சமூகமயமாக்கப்பட்ட கருத்தின் காரணமாக இன்றைக்கு நாட்டில் ஒரு மாற்றம், சிஸ்டம் சேஞ்ச் வேண்டும் என்று மக்களுடைய குரல் ஓங்கி இருந்தது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு எதிர்வரும் அந்த வகையில் அவர்கள் அடித்து விரட்டிய போதிலும் கூட அவர்களால் அவர்கள் எதிர்பார்த்த அந்த சமூக மாற்றத்தை, சிஸ்டம் சேஞ்சை செய்து கொள்ள முடியாது போய்விட்டது. இருந்த போதிலும் கூட இன்றைக்கு அந்த கொள்ளைக்காரனுக்கு பதிலாக இன்னொரு கொள்ளைக்காரர்கள் வந்து நாட்டை நாசம் செய்து கொண்டிருக்கின்றான் என்று மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். அதனால் இந்த கொள்ளைக்காரனுடைய கூட்டத்துக்கு கும்பலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்காக ஜனாதிபதி தேர்தலை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஜனாதிபதி தேர்தலிலே பலரும் போட்டியிடுவதாக கூறப்படுகின்றது. ஆனால் யார் எவர் போட்டியிட்டாலும் நிச்சயமாக வெற்றி பெறப்போவது தேசிய மக்கள் சக்தி தான். அதற்கு பல்வேறு கருத்து கணிப்புகள், மக்களுடைய அபிப்பிராயம், உலகத்தினுடைய அபிப்பிராயம், உலகவாழ் இளைஞருடைய அபிப்பிராயம், உலகத்தில் இருக்கின்ற டயஸ்போராக்களுடைய அபிப்பிராயம், அனைவருடைய அபிப்பிராயம். இன்றைக்கு மாற்றம் ஒன்று தேவை. அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய வல்லமை தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கின்றது. அதனால் தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் மற்றவர்கள் அனைவரையும் பரீட்சித்து பார்த்திருக்கின்றோம். அதனால் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை பரீட்சித்து பார்ப்போம் என்கின்ற முடிவினை மக்கள் எடுத்திருக்கின்றார்கள். அதனால் எங்களுடைய வெற்றி உறுதி. அதே போன்று இங்கே இருக்கின்ற தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளர் அல்லது இவ்வாறான கதைகளும் அடிபடுகின்றது. நாங்கள் சொல்லுகின்றோம், இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு விஷயமாக தமிழ் மக்கள், தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து இன்றைக்கு பொது வேட்பாளர், தனி வேட்பாளர், தமிழ் வேட்பாளர் என்று கூறப்பட்ட போதிலும் கூட ஜனாதிபதி தேர்தலின் பொழுது மக்களுடைய முடிவே மகேசனின் முடிவு என்பார்கள். அதனால் இவர்கள் என்ன ஆட்டமாடினாலும் மக்கள் இன்றைக்கு அவர்கள் மீதான வெறுப்பு அதிகரித்திருக்கின்றது. அதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் மக்கள் தன்னிச்சையான முடிவினை எடுப்பார்கள். அவன் தன்னிச்சையான முடிவு என்பது நாட்டினுடைய தேசிய அரசியலில் இன்றைக்கு முன்னிலை வகிக்கின்ற, அதே நேரத்தில் நாட்டு மக்களுடைய குரலாக மாறியிருக்கின்ற அனுரகுமார் சானாக்காவை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் அரவணைத்துக் கொள்வதற்கு இன்றைக்கும் தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் என்ற கதை என்பது ஒரு கதையாக மாத்திரமே இருக்கின்றது. இதுவரைக்கும் அது வெறும் கதையாகவே முடிந்துவிடும் என்பதுதான் இன்றைக்கு இங்குள்ள மக்களுடைய அபிப்பிராயமும் கூட.
அதே போன்று மற்ற பக்கம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ரணிலா நாமலா அல்லது சஜித்னா இவனுங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இவர்கள் அனைவருடைய கதை அரசியல் அவர்களுடைய அரசியல் சகாப்தம் இதோடு முடியப் போகின்றது. அதனால் புதுயுகம் மலரப்போகின்றது. அது மறுமலர்ச்சிக்கான யுகம். அந்த மறுமலர்ச்சிக்கான யுகத்தை தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி மூலமாக நிரூபிக்கப்படும் என்றே நாங்கள் கருதுகின்றோம்.